ஆட்டுக்கறி எடுத்தால் எப்போவும் குழம்பு கிரேவின்னு செஞ்சு போர் அடித்தவங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு ஃப்ரை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இப்போ வாங்க இந்த ஆட்டுக்கறி வறுவல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த டேஸ்ட்டான வறுவல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஆட்டுக்கறி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆட்டுக்கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி உப்பு பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 2-3 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லா சூடானதுக்கப்புறம் 5 ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இப்போ நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2 நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கணும். இந்த வறுவலுக்கு பச்சை மிளகா கண்டிப்பாக போடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோடைய ஃப்ளேவர். இப்போ இது கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு குறக்குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு சேருங்க. ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர். இப்போ இதோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகிற வரைக்கும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி கூட சேர்க்கறது இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கறி அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அந்த தண்ணியில் தான் அதோடைய சத்து அதோடைய ருசி இருக்குது. நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். 1 பிஞ்ச் அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மட்டன் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இப்போ இந்த கறியில் வந்து மசாலா பட்டு நல்லா கொதித்து சுண்டி வரணும். நம்ம வந்து வறுவல் மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப கிரேவி மாதிரி இருக்க வேண்டாம், அதனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். மறுபடியும் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் அதாவது பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் இதை எப்போவுமே வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா இறிஞ்சி நல்லா சுண்டி வற்றி வந்துருச்சு. இந்த பக்குவத்துக்கு தான் எனக்கு தேவைப்படுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கலாம். இப்போது கடைசியாக இதில் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். மறுபடியும் கருவேப்பிலை போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொத்தமல்லி தூவினாலே இதோடைய ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு ஆட்டுக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி இதை தான் செய்வீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.